வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் வானிலை அறிக்கை அடுத்தவர்கள் அனுப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை நான் அறிகிறேன் அதில் உங்களுக்கு அப்டேட் நிச்சயமாக கிடைக்காது ஒன்றை அனுப்புவார்கள் ஒன்றை அனுப்பாமல் செய்வார்கள் அப்டேட் உடனுக்குடன் நீங்களாகவே அறிய வேண்டுமென்றால் வானிலை மாற்றத்தை உடனடியாக அறிய வானிலை அறிவியலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவப்பு வண்ண சப்ஸ்கிரைப் என்கின்ற எழுத்தின் மீது கையை வைத்து சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக அந்த பெல் மீது விரலை வைத்து திறக்கும்போது ஆள் என்ற பெல்லில் ஒளி எழுப்பக்கூடிய அதாவது உங்களுக்கு ஒளி எழுப்பாது செய்தி வரும் அந்த செய்தி பெற ஆள் என்பதை தொட்டு செய்தி வர வைத்து தொடர்ந்து செய்தி வரும் திட்டமிடுங்கள் வணக்கம் செல்லகுமார் இது மீனவர்களுக்கான வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் முப்பது திங்கட்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஆய்வறிக்கை வங்கக்கடலில் உருவாகியிருந்த அந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ் பகுதி காற்றழுத்த தாழ் மண்டலமாக மாறிவிட்டது மீனவர்கள் தயவு செய்து கடலுக்குள் இறங்க வேண்டாம் கடலுக்கு சென்றிருந்தாலும் அவர்கள் உடனடியாக கரை திரும்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தகவல் தெரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஒட்டுமொத்த நம்முடைய வடக்கு இந்திய பெருங்கடல் அதாவது வங்கக்கடல் அரபிக்கடல் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மாலத்தீவு லட்சத்தீவு குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி இது எந்த பகுதிக்கும் வரும் நாட்களிலே மீன்பிடிக்க இறங்க வேண்டாம் செல்ல வேண்டாம் வரக்கூடிய மூன்றாம் தேதியிலிருந்து குமரி கடலுக்கும் இரண்டாம் தேதியிலிருந்து மன்னார் வளைகுடா உள்ளிட்ட பகுதிக்கும் மூன்றாம் தேதிக்கு மேல் அரபிக்கடலுக்கும் காற்று அச்சுறுத்தல் கண்டிப்பாக இருக்கும் அரபிக்கடலில் இன்று ஒரு நாள் மட்டும் கரையோர மீன்பிடிக்கலாம் நாளை ஒன்றாம் தேதியிலிருந்து தயவுசெய்து ஆழ்கடலுக்கு இறங்கவே வேண்டாம் அரபிக்கடலில் ஒன்றாம் தேதி கூட மீன்பிடிக்கலாம் இரண்டாம் தேதிக்கு இறங்கவே வேண்டாம் வங்கக்கடலில் இன்றே இறங்கக்கூடாது இறங்கியிருப்பவர்கள் கரை திரும்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தகவல் தெரிவித்து கரை திரும்புமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த சிஸ்டம் இலங்கையோட வடக்கு பகுதி திரிகோணமலை மற்றும் யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதியில் கரை கடந்து அது பாக் பாக்ஜலசந்தி அதாவது நாகப்பட்டினத்தோட தெற்கு பகுதி கோடியக்கரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள இந்த கடற்பகுதி வழியாக பயணிக்கும் என்பதனால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இதன் ஒட்டி அதன் கரையோரமாக இது பயணிக்கும் என்பதனாலும் தமிழக கரையை ஒட்டி இருக்கக்கூடிய அதாவது கடலோர மாவட்டங்களில் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு கூட அந்த சூறைக்காற்று இருக்கும் என்பதனால் கடற்காற்று மிக அதிகமாகத்தான் இருக்கும் ஆகையினால் இரண்டாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் கடல் கடும் சீற்றமாக இருக்கும் தமிழகத்தின் அனைத்து தொலைக்காட்சியின் கண்ணும் செய்தியும் இந்த வங்கக்கடல் இந்த இலங்கை மன்னார் வயகுடா பாக்தல சிந்திப்பக்கம் திரும்பி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த அளவிற்கு வரக்கூடிய அந்த சிஸ்டம் செயலிழந்தாலும் இரண்டு மூன்று நாட்களுக்கு சூறைக்காற்று இருக்கும் போல் தெரிகிறது அதேபோல கன மிக கனமழை அதிகனமழையும் இருக்கும் என்று தெரிகிறது கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு இதன் காரணமாக வங்கக்கடலில் ஏற்கனவே மீன்பிடித்துக் கொண்டிருக்கிற மீனவர்கள் உடனடியாக கரை திரும்பிவிட வேண்டும் இனிமேல் இறங்க வேண்டாம் மறு அறிவிப்பு வரும் வரை கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து பதினைஞ்சு நாட்களுக்கு கடலில் இறங்க முடியாத நிலை ஏற்படும் என்று தெரிகிறது என்ன அடுத்தடுத்த சிஸ்டங்கள் இருக்கிற காரணத்தினால இந்த சிஸ்டமே ஒரு வாரம் எடுத்துக்கும் போது தெரிகிறது காற்றோட நம்முடைய தமிழக அரபிக்கடல் வங்கக்கடல் குமரிக்கடல் போதில் நீடித்து அரபிக்கடலில் இன்று ஒரு நாள் மட்டும் மீன்பிடிக்கலாம் நாளை மறுதினம் ஒன்றாம் தேதி வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது ஆழ்கடலுக்கு செல்லக்கூடாது இரண்டாம் தேதிக்கு பிறகு அரபிக்கடலுக்கும் இறங்கக்கூடாது அங்கும் பதினைஞ்சி நாள் பதினைந்து நாள் பிரச்சனை இருக்கிறது ஆகவே மீனவர்கள் காற்று அதாவது கடல் சீற்றமாக இருக்கும் படகுகளை பழையபடி நன்றாக மேலே ஏற்றி பாதுகாப்பாக நிறுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அச்சப்பட வேண்டாம் புயல் கரை கிடக்காது ஆனால் புயலுக்கு தரைக்காற்று சென்று பலமாக செல்லும் பொழுது சூறை காற்றுடன் மழை பெய்யும் கன மிக மழை பெய்யும் கடலிலும் கனமழை பெய்யும் ஆகவே உடனடியாக கரை திரும்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி